வீடியோ வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம். இப்போ என்னோட 5 இயர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு போஸ்டிங் எனக்கு மணப்பாறை திருச்சி மாவட்டம். அது வந்து உண்மையாக ஒரு சேலஞ்சிங்கான இதுதான். நிறைய பொலிட்டிக்கல் கிளாஷஸ் நிறைய வந்துச்சு எனக்கு. மீடியா கிளாஷ் கூட வந்துச்சு. நான் ஒன்று சொல்வேன், மீடியா வந்து இது இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கேர்ள்ஸ் படிக்கும் போதே வந்து மிஸ்லீட் ஆகி பிரச்சனை ஆயிடும். படிக்க முடியாமல் போய் பிரச்சனை கூட வருவாங்க. போலீஸ்லேருந்து நம்ம இன்ஸ்பெக்டர்ஸு, எஸ்ஐஸு, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், டிஎஸ்பிஸ், ஐபிஎஸ் கூட கம்பேர் பண்ணும்போது மற்ற ஸ்டேட்டும் உமன் ஆஃபீஸர்ஸ் அதிகமாக இருக்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தா, நம்ம படிக்கும் போது நான் பட்ட கஷ்டத்தை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்குனு சொல்லுவேன். ஒரு டிஎஸ்பியாக ஒரு அதிகாரியாக நம்ம உட்காரும்போது இன்னைக்கு நாளே என்னன்னு தெரியாமல் வேலை பார்த்துருக்கோம். இன்னைக்கு சண்டேவா, சாட்டர்டேவா, திங்கரா, செவ்வாவோ அப்படின்ற அளவுக்கு நம்ம எது பண்ணாலும் நம்ம சமூகம் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் வந்து அது போலீஸோட வேலையை தண்ணி கொடுக்கறது இல்லை. ஆனாலுமே அந்த இடத்துல ஃபஸ்ட்டு துறை சார்ந்த நபர்கள் வரத்துக்கு முன்னாடி நம்ம போய் நின்று அதை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். மணப்பாறில் இருக்கும்போது எந்த டைம் அது 2 மணியானது சரி, நைட்டு 1 மணியானது சரி, அவனுக்கு பிரச்சனைன்றது அவன் வாழ்க்கை அது பெரிய பிரச்சனை. எங்களுக்கு வந்து ஒரு நாள் நடக்கிறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். டெய்லியும் இஷ்யூ பார்க்கும் போது அது ஏதோ ஒரு 100ல் ஒரு விஷயம் இருக்கும். பட் அவனுக்கு அது பெரிய விஷயம். அந்த நபருக்கு வந்து நம்ம எடுத்தோமே சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு நான் வந்து உட்காந்துக்கிட்டு வேலை பார்ப்பேன்னு சொன்னால், நம்ம ஆக்சுவலாக நான் ஒரு ஆள் பண்ணுறது வந்து இந்த டிஎஸ்பி பிருந்தா பண்ணாங்கன்னு வராது. எப்படி வரும்னா, போலீஸ் அதிகாரி போலீஸ் இப்படி பண்ணுது, போலீஸ் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் மட்டும் கரெக்டாக இருந்தால் பத்தாது. ஸோ எனக்கு கீழே இருக்கிற மணப்பாறையில் இருக்கிற எல்லா போலீஸுமே 300-250 போலீஸ் இருக்காங்க. 250 போலீஸுமே ஒழுங்காக பண்ணணும். ஸோ அதை நம்மளுக்கே இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க, இவ்வளோ க்ரௌட் நம்மளுக்காக வெயிட் பண்ணுது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஒரு 200-300 பேர் நிற்பாங்க நம்மளை கூப்பிட்டு, அப்படியே அந்த அடிப்பட்டதோ ஓடி வருவாங்க. கேம்ப் ஹவுஸ் கூட வந்துட்டு இப்போ கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கார கூப்பிடுமா, நீங்கள் என்னென்னாவது கேளுங்க, அப்போ தான் நான் போவேன். நம்ம யார் என்றதை விட நம்மளோட உடைக்கு இருக்கிற மரியாதை, நம்ம உடைக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸு, நம்ம பொறுப்பு, அதை வந்து யூத் பேப்பரின் யூத் பேப்பர் நேயர்களுக்கு வணக்கம். நான் பிருந்தா, டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், 2018 பேட்ச் குரூப் 1 டைரக்ட் டிஎஸ்பி ஆஃபீஸர். 5 இயர்ஸ் என்னோடய சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணி 6 இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ரிப்பரேஷனை பற்றி கேட்டீங்க. ஸோ எவ்வளோ கஷ்டமாக ப்ரிப்பேர் பண்ணோம், எவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டேன். பட் இதை விட டபுள் மடங்கு ட்ரிப்பிள் மடங்குனு சொல்லுவேன். நம்ம வின் பண்ண பிறகு டிஎஸ்பி சீட்டில் போய் ஒரு டிஎஸ்பியாக ஒரு அதிகாரியாக நம்ம உட்காரும் போது, ஸோ நம்ம நைட்டெல்லாம் முடிச்சு படித்தோன்னு சொல்லுவோம். பட் அதை விட வந்து இன்னைக்கு நாளே என்னன்னு தெரியாமல் வேலை பார்த்துருக்கோம். இன்றைக்கி சண்டேவா, சாட்டர்டேவா, திங்கரா, செவ்வாவோ அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு சாட்டர்டே சண்டே எதுவுமே இல்லை. ஸோ நம்ம படிக்கும்போது நான் பட்ட கஷ்டத்தை விட நம்ம எவ்வளோ அண்டகோ, நம்ம வந்து ஒரு ஜேர்னி நம்ம இது இது பண்ணியிருப்போம், நம்மளை வந்து எந்த அளவுக்கு வந்து வருத்தின்னு படிச்சிருப்போம் தெரியும். ஸோ அதை விட வந்து டபுள் மடங்கு தான் நம்மளோட ஒர்க் இருக்க போகுது ஆக்சுவலாக. ஸோ அது எனக்கு என்னன்னா, இதெல்லாம் நம்ம வந்து இதுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி ஆக்சுவலாக நம்ம படிக்கணும். நம்ம இப்படிலாம் நீங்கள் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து விஸ்டர்ன் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ என்னோடய 5 இயர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு போஸ்டிங் எனக்கு மணப்பாறை திருச்சி மாவட்டம். அது வந்து உண்மையாக ஒரு சேலஞ்சிங்கான இதுதான். நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு ஃபஸ்ட்டு போஸ்டிங்கு. நிறையா வந்து உடனே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஎஸ்பி நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு வியூ கிடைக்கும். நம்ம எங்கே போனாலும் நம்மளை யாரும் பார்ப்பாங்க, திரும்பி பார்ப்போம். அது முக்கியமாக நம்ம போலீஸ்னால் போலீஸ் யூனிஃபார்ம் நேம் பண்ண நின்னாலும் அங்கே தெரியும். அங்கே நின்று போலீஸ் நின்று டீக்கெல்லாம் நிற்கிறான் பாருங்கள், இங்கே போலீஸ் பாருங்கள் நடந்து போயிட்டுருக்காங்க, போலீஸ் பாருங்கள் ரவுண்ட்ஸ் போகிறாங்க அப்படின்னு தெரியும். வேறு மற்ற ஆஃபீஸர்ஸை விட நம்ம வந்து பப்ளிக்கில் மூவ் பண்ணுறது நமக்கு வியூ நம்ம விசிபிலிட்டி அதிகம் நம்மளுக்கு போலீஸுக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து எல்லாருமே நம்மளை பார்க்குறாங்க, நம்ம பண்ணுறாங்க, ஒரு கான்ஷியஸ் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு இப்போ எது பண்ணாலும் பார்த்து பார்த்து போனோம். இதுக்கு முன்னாடி ஒரு சிவிலியனாக வந்துட்டு நம்ம யோசிக்க மாட்டோம். சும்மா போய் டீ குடிக்கும் போதோ, பஸ்ஸில் போகும்போதோ, வரும்போதோ நம்ம வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்க மாட்டோம். பட் அந்த கான்ஷியஸ் வந்து வந்துச்சு. நம்ம எது பண்ணாலும் நம்ம சமூகம் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாத்துக்குமே நம்ம வந்து டிபார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சும்மா ஒரு தண்ணி வரலன்னு ரோட் பிளாக் பண்ணுறாங்க, அது போலீஸோட வேலையை தண்ணி கொடுக்கறது இல்லை. ஆனாலுமே அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட் துறை சார்ந்த நபர்கள் வரத்துக்கு முன்னாடி நம்ம போய் நின்று அதை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பொதுவாக நம்மளுக்கு வந்து பப்ளிக்குக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே வந்து நிறைய மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அவங்களோடய தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. பொதுவாகவே நம்ம சொல்லுவாங்க போலீஸ்னால ஒரு பயம்னு சொல்லுவாங்க. நம்ம போய் ஒரு விஷயத்த போய் என்னென்ன உங்கள் பேரனை கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க, ஏன்னா போலீஸ் வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு பயத்தை நம்ம போக்கணும், அவங்க நம்மளை அணுகி வரணும், அந்த ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சு. ஸோ நம்ம போலீஸுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கெத்தாக நம்ம வந்து சீட்டில் உட்காந்துக்கிட்டு, நீங்கள் யார், நீ என்ன பப்ளிக்காக, நீ என்ன பெரியாலாம் அப்படின்ற இல்லாமல் நம்ம இறங்கி போய் நமக்கும் அந்த போலீஸுக்கும் ஒரு இருக்கிற அந்த இதை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம எல்லா ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே சொல்கிற விஷயம் அதே தான். இந்த பெட்டிஷன்ஸை என்கொயரி பண்ணுங்கள், பெட்டிஷனர்ஸை வந்து நம்ம வந்து இறங்கி போய் அவங்களோட குறைகள் என்னென்னு கேட்கணும். ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு பெட்டிஷன் எந்த டைம் எல்லாத்துக்குமே என்னோடய நம்பர் கொடுத்துருந்தேன் மணப்பாறில் இருக்கும்போது. எந்த டைம் அது 2 மணியானது சரி, நைட்டு 1 மணியானது சரி, அவனுக்கு பிரச்சனைன்றது அவன் வாழ்க்கை அது பெரிய பிரச்சனை. எங்களுக்கு வந்து ஒரு நாள் நடக்கிறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். டெய்லியும் இஷ்யூ பார்க்கும் போது அது ஏதோ ஒரு 100ல் ஒரு விஷயம் இருக்கும். பட் அவனுக்கு அது பெரிய விஷயம். அந்த நபருக்கு வந்து அந்த வாழ்க்கையே
அந்த ஒரு வாழ்க்கையே இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கலாம், அவர் லைஃப்லேயே ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம் அந்த பையன் அவருக்கு. ஸோ அதனால் வந்து அது எத்தனை மணி கால் வந்தாலும் அந்த காலை அட்டன் பண்ணிடுவோம். அட்டன் பண்ணி முடிஞ்சளவுக்கு வந்து ஒரு ஆஃபீஸராக யாராவது போலீஸையோ எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரையோ போலீஸையோ அனுப்பிச்சி விட்டு பார்க்குறது, இல்லைனா மோஸ்ட்லி வந்து பெரிய விஷயம் நானே போயிடுவேன். ஸோ முடிஞ்சளவுக்கு நான் நிறைய ஃபீல்டு போய் விசிட் பண்ண ஆரம்பித்தேன். நிறையா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு சின்ன இஷ்யூனாலும் அங்கே நேராக போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நேராக போய் பார்க்க ஆரம்பித்தேன். நிறைய ஃபீல்டு விசிட் போகும்போது நிறைய கற்றுப்போம். நம்ம எடுத்தோமே சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு நான் வந்து உட்காந்துக்கிட்டு வேலை பார்ப்பேன்னு சொன்னால் நம்ம ஆக்சுவலாக கிரவுண்டில் என்ன நடக்குன்ற நமக்கு தெரியவே தெரியாது. மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, போலீஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து நிறைய ஃபீல்டு விசிட் போனேன். அது மூலமாக நிறைய நம்ம புரிதல் கிடச்சிது, மக்களுடைய அவங்களுடைய வழிகள் என்ன பிரச்சனைகள் என்ன புரிதல் கிடைக்கும். நம்ம அது மூலமாக நிறைய நம்ம சால்வ் பண்ணிடுவோம். நிறைய விஷயங்கள் என்ன மற்ற டிபார்ட்மெண்ட் ரெவன்யூலையோ இல்லை பிடிஓ ஆஃபீஸஸ்லையோ சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி அவங்க மூலமாக நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த போலீஸ் அண்ட் பப்ளிக் இன்ட்ராக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சி அந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய பெட்டிஷன்ஸை பார்த்து இது பண்ணுறது, நானே நிறைய பெட்டிஷன்ஸை விசாரித்ததுன்னு சொல்லி அது மாதிரி நல்லா நிறைய அனுபவம் இருக்குது. நிறையா பொலிட்டிக்கல் கிளாஷஸ் நிறையா வந்துச்சு எனக்கு. மீடியா கிளாஷ் கூட வந்துச்சு. நான் ஒன்று சொல்வேன், மீடியா வந்து இது இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வச்சு பேசும்போது இதாகும். ஸோ அந்த பாண்டிங் எல்லாமே எனக்கு வந்து கொண்டு வந்துட்டு ஒரு மெச்சூரிட்டி ஆஃப் ஹேண்டிலிங் எப்படி பண்ணுன்றது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து நல்லா அடிபட்டு கற்றுக்கிட்டேன்னு சொல்லும்போது எல்லா இடத்துலையும் போய் வந்து நின்று தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளுக்கு. ஸோ நம்மளை எப்படி நம்ம கைட் பண்ணுறவங்க ஒழுங்காக கைட் பண்ணுறாங்களோ அதுவுமே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம ஆக்சுவலாக ஒருத்தவங்க சொல்கிறான்றக்க நம்ம அப்படியே டக்குன்னு பண்ணிடக்கூடாது. பிகாஸ் மீ பீங் ஏ ஆஃபீஸர் எனக்கு ப்ளஸ் மைனஸ் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறமா இருக்கும். ஸோ என்னென்னா விசிபிலிட்டி பப்ளிக் விசிபிலிட்டி அதிகம் நம்மளுக்கு. ஸோ அதனால் எது பண்ணாலுமே வந்து டக்குன்னு பப்ளிக்கில் வந்து ஒரு வியூவை வந்து அது கிரியேட் பண்ணிடும். நான் ஒரு ஆள் பண்ணுறது வந்து இந்த டிஎஸ்பி பிருந்தா பண்ணாங்கன்னு வராது. எப்படி வரும்னா போலீஸ் அதிகாரி போலீஸ் இப்படி பண்ணது போலீஸ் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் மட்டும் கரெக்டாக இருந்தால் பத்தாது. ஸோ எனக்கு கீழே இருக்கிற மணப்பாறையில் இருக்கிற எல்லா போலீஸுமே 300-250 போலீஸ் இருக்காங்க. 250 போலீஸுமே ஒழுங்காக பண்ணணும். ஸோ அதை நான் மானிட்டர் பண்ணணும். ஸோ அக்கார்டிங்லி அவங்களுக்கு வெல்ஃபேர் என்ன, அவங்களுக்கு என்ன ப்ளஸ்ஸு மைனஸு, ஒவ்வொரு போலீஸுக்கும் ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்கலாம். அந்த கஷ்டத்தை தெரிஞ்சு அவங்க வெல்ஃபேர் பார்க்கும்போது நம்மளும் வந்து அவங்கள ஒரு புத்துணர்ச்சியோடு அவங்க வந்து நல்ல வழியாக நல்லபடியாக நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டு நம்ம வேலை பார்ப்போம். நம்மளும் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்க முடியும். ஸோ போலீஸோடையும் ஒரு நல்ல ஒரு இணக்கமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் வந்து எனக்கு கரெக்டாக நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். ஸோ நல்லா சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இல்லை உண்மையாக டிஃப்ரெண்ட் இருக்கும். போய் அப்போ எனக்கு வந்து கொரோனா டைம் ஆக்சுவலாக போஸ்ட் கொரோனா செகண்ட் வேவ். அப்போ நிறையா டேரெக்டாக இன்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது எங்களுக்கு 2020-21 அப்போ நான் அந்த வருஷம் இருந்தேன். ஸோ நிறையா ஃபர்ஸ்ட் போஸ்டிங்காக தான். அப்போ கொரோனா சம்மந்தமாக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, கொரோனா சம்மந்தமாக இது பண்ணுறது. அப்போ நம்ம நிறைய இடத்துல ரோட்டரி கிளப்பாக இருக்கும் சரி, மற்ற யாராவது அமைப்பு வந்து ஏதோ ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம், உடனே நம்மளை கூப்பிடுவாங்க. நம்ம போய் பப்ளிக்கு ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம், நம்ம சொல்கிறோம், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்மளை கூப்பிட்றோம், ரிசீவ் பண்ணுறோம், சரி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்மளுக்கே இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க, இவ்வளோ க்ரௌட் நம்மளுக்கே வெயிட் பண்ணுது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஒரு 200-300 நிற்பாங்க நம்மளை கூப்பிட்டு, நீங்கள் சொல்லுங்கள் மேடம் கொரோனா பற்றி தான் அவேர்னஸ் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து அப்படி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவோம். எனக்கு வந்து ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு, நம்ம இது பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு சொன்னால் செய்யவும் செய்கிறாங்க. சில பேர்லாம் வந்து இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணால் உடனே வந்து நான்லாம் ரவுண்ட்ஸ் போவேன். ஆக்சுவலாக நம்ம அப்போ தெரியும் மாஸ்க் போடலாம் நாங்கள் ஃபைன் போடுவோம், டக்குன்னு நம்மளை பார்த்து ஏதாவது எடுத்து மூடுவாங்க. ஓகே சரி, நம்ம எது கிடைக்கிது துண்டு எடுத்து கூட வாயில் மூடிக்கிட்டு மூடி போட்டுக்கிறேம்மா அப்படின்வாங்க. நம்ம போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க, மாஸ்க் போட்டுக்கோமா, மாஸ்க்லாம் வராதிங்க அப்படின்னு உடனே எடுத்து போடுவாங்க நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நம்ம சொல்கிற சொல்லுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அப்புறம் அதை நம்ம அக்கார்டிங்லேயும் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். நம்மளுக்குன்னு ஒரு விசிபிலிட்டி, நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, அந்த அடையாளத்தையும் கரெக்டாக பண்ணணும். ஒரு மாதிரி புனித புதுவிதமான ஒரு உணர்வாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம பப்ளிக்கில் நம்மளை பார்த்து மதிக்கிறதும், ஓடி வருவாங்க ஃபேமிலியில் பிரச்சனை, எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே அந்த அடிப்பட்டதோ ஓடி வருவாங்க. கேம்ப் ஹவுஸ் கூடி வந்துட்டு இப்போ கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிடுமா, உரிமையாகவும் சில பேர் கேட்பான், இங்கே வாமா வந்து என் வீட்டுக்காரர் கூப்பிட்டு என்னென்னு கேளு ரெண்டு அடி போடு அப்படிலாம் கேட்பாங்க. ஆக்சுவலாக வந்து சில பேர்லாம் உட்காந்துப்பாங்க, நீ அவனை கூப்பிட்டு நீ எதாவது பேசுங்க பண்ணுங்க, நீங்கள் என்னென்னாவது கேளுங்க, அப்போ தான் நான் போவேன். அவங்க பார்த்தீங்கன்னா 30-40 வயசாக இருப்பாங்க. நான் வந்து அப்போ வந்து 27-28 வயசு ஆக்சுவலாக நாங்கள் என்னோட டபுளாக இருக்காங்க. அவங்க லைஃப்பில் பேரண்ட் ஃபேமிலி இஷ்யூஸ் நம்மளை கூப்பிட்றாங்க, அப்பா வயசுக்கு நம்மளை கூப்பிட்டு வச்சு நம்ம மிரட்ட சொல்கிறாங்க, என்னென்னா கேளு, நீ கேட்டால் தான் நான் போவேன் அப்படின்னு.
ஸோ அப்போ இருக்கும்போது நம்ம சமூகத்துலேயும் சரி ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளுக்கு இருக்கிற பொறுப்பு வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தெரியுது ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து நம்மளை பிருந்தா இந்த ஊர் ஒரு பொண்ணுன்னு யாரும் பார்க்கல அப்படின்னா இந்த பதவிக்காக தான் நம்மளுக்கான இதான். ஸோ அதாவது நம்ம ப்ராப்பராக அதுக்கான ஜஸ்டிஸ் நம்ம பண்ணணுன்றத வந்து நம்ம உணர்வாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ எந்த அளவுக்கு என்னால் இறங்கி நம்ம வந்து செய்ய முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா பெட்டிஷனர்ஸையும் விசாரிக்கவும் சரி நம்ம வந்து டு த எக்ஸ்ட்ரீம் வந்து நம்ம ஒர்க்கை வந்து ஃபீல்டில் போய் இறங்கி வேலை பார்க்கவும் சரி அதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணோம். அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்மளுக்கு வந்து நான் நிறையா சொல்லுவேன் நினைக்கிறோம் உங்கள் பொண்ணு வயசில் எனக்கு இருக்கேன் அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம கவுன்சிலிங்லாம் பண்ணோம் நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சோம் ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் அப்போலாம் வந்து பார்த்தா அவன் பொண்ணு வயசில் நான் இருக்கேன்லாம் அப்படி பேசுவோம் பட் அவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம யார் என்றதை விட நம்மளோட உடைக்கு இருக்கிற மரியாதை நம்ம உடைக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸு நம்ம பொறுப்பு அதை வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு. ஸோ அது உணர்ந்து அது ஒரு ட்ரான்சிஷனான அது வந்து நம்ம ஒரு கேண்டிடேட்டாக ஒரு அஸ்பரண்ட்டாக படிக்கிறத விட ஒரு அதிகாரியை போகும்போது ஒரு ட்ரான்சிஷன் இருந்துச்சு. அந்த ட்ரான்சிஷன் எனக்குலாம் புதுமையாக இருந்துச்சு. அது கொஞ்சம் ஒரு உணர்ச்சி கலந்த ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு. நிறையா ஸ்கூலுக்கெலாம் இதுக்காக போயிருக்கேன் நான் சீஃப் கெஸ்ட்மாக கூப்பிடுவாங்க நம்ம உள்ளே என்ட்ராமல் பார்த்தா ப்ரின்ஸிபல் வந்து எல்லாருமே எழுந்து நிற்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கெல்லாம் கைத்தட்டி நம்மளுக்கு வந்து ஏதாவது விஷ் பண்ணி உள்ளே கூப்பிடுவாங்க நம்மளுக்கு. அப்போலாம் நினைப்பேன் ஆக்சுவலாக நம்மலாம் எனக்கு இன்னமும் அந்த ஸ்டூடெண்ட் இப்போ தான் படிச்சுட்டு வந்திருக்கோம் நம்மளை வந்து இப்படி இது பண்ணுறாங்களே அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் ஆக்சுவலாக. அப்போ தான் சொல்லணும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்ததுக்கு நம்மளுக்கு அந்த இது கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ எல்லா இடத்துலையுமே என்னோடய முயற்சிகளும் சரி நான் வழிகளும் சரி நான் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன் சொல்லி நான் வந்து என்னால் எவ்வளோ அவேர்னஸ் இப்போ வல்லம்லாம் பார்த்தீங்கன்னா வல்லம்ல எல்லா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருக்கும். முக்கியமாக எனக்கு ஸ்கூல் காலேஜ்லேருந்து யாராவது வந்து எனக்கு கூப்பிட்றாங்கன்னா நான் இன்னும் சொல்லவும் மாட்டேன். அது எவ்வளோ விஷயமா சரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் கொடுத்து உங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டு பிரிஞ்சிட்டு வந்துடுவேன் பிகாஸ் ஏதோ ஒரு என்னோடய மெசேஜோ என்னோட வழிகளோ என்னோட முயற்சியோ ஏதோ உங்களுக்கு ஒரு யாரோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அங்கே வந்து ரீச் ஆகும் அது மூலமாக அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினப்பேன். அதனால் யாரோ ஒரு யூனிஃபார்மில் போகும்போது அவங்களுக்கு தனி இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஒரு யூனிஃபார்மில் ஒருத்தவங்க வராங்க வந்து நின்று அவங்க பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு அட்டையர் அட்ராக்ஷன் வரும் ஒரு யூனிஃபார்ம் பார்த்தோம் ஒரு அட்ராக்ஷன்ஸ் வரும். அப்புறம் அவங்க பேசுகிற விஷயத்து இன்னொரு விஷயம். ஸோ அதனால் வந்து நான் ஸ்கூல் காலேஜஸ் மோஸ்ட்லி போய் ரெப்ரசென்ட் பண்ணிடுவேன் மோஸ்ட்லி எல்லா காலேஜுக்கும் நான் போயிட்டேன் நான். மற்ற ஸ்டேட்டை பொறுத்து கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் அதிகமாக உமன் ஆஃபீஸர்ஸ் போலீஸ்லேருந்து நம்ம இன்ஸ்பெக்டர்ஸு எஸ்ஐஸு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் டிஎஸ்பிஸ் ஐபிஎஸ்ஸை விட கம்பேர் பண்ணும்போது மற்ற ஸ்டேட்டும் உமன் ஆஃபீஸர்ஸ் அதிகமாக இருக்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான். ஸோ அதிகமாக ரெக்ரூட் நம்ம அதிகமாக வராங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தா நம்ம சிஸ்டம் போலீஸ் சிஸ்டம் நம்மளுக்கு உமன்ஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ இப்போ கூட வந்து ரீசெண்டாக வந்து அந்த நிறைய வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. உமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் தனியாக வச்சு உமன்ஸ்க்குன்னு தனியாக எக்ஸ்க்ளூசிவாக போகுது அந்த குடும்ப அதுவே நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம் உமன் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு. நம்ம பெண்கள் சம்மந்தமான குற்றங்களை வந்து ஒரு பொதுவாக பேர் ஆண்ட்டு சொல்ல நம்ம ஆண் பெண் நம்ம பார்க்கறது இல்லை நம்ம எல்லாருமே அதிகாரி நினைக்கிறோம் பட் அவங்க பப்ளிக் வந்து அப்படி யோசிப்பாங்கன்ட்டு நம்ம உமன் போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்கோம். அப்போ ஒரு உமன்ட்டு ஒரு பெண்ணிட்ட போய் நம்ம சொல்கிறதுக்கு அதிகமாக நம்ம ஈஸியாக சொல்ல முடியும் அது அவங்கள புரிஞ்சிக்க முடியும் அது. ஸோ அந்த வகையில் நம்ம ஒரு ஆஃபீஸருமே உமனாக இருக்கும்போது எல்லா விஷயத்தையுமே சரி ஈஸியாக இப்போ உமன் ஸ்டேஷன் போகாதவங்க கூட டக்குன்னு நம்ம நம்மகிட்ட வருவாங்க. ஸோ நம்ம சொல்லி உமன் ஸ்டேஷன் போங்கன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து அந்த இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு பெண்மை ரீதியாகவும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நம்ம சிஸ்டமும் வந்து உமன்ஸ் அதிகமாக வேலை பார்க்குற அளவுக்கு வந்து நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதிகப்படியாக சலுகையும் சரி அந்த மாதிரி வந்து ஒரு சுதந்திரமாக நம்ம ஃப்ரீயாக எந்த ஒரு வேறுபாடு இன்றி நீ இப்போ பெண்ணு நீ ஆணுன்ற வேறுபாடு இல்லாமல் நம்மளுக்கு வந்து உமன்ஸ்க்குன்னு சலுகைகளும் கொடுத்து இப்போ அந்த ரோல் கார்டு கூட உமன்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக வரலாம் ஏன்னா அவங்க ஃபேமிலியில் பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு சமைச்சு வச்சுட்டு அப்புறம் வராங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ரோல்கான மார்னிங் அட்டண்டன்ஸுமே எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து உமன்ஸ்க்கு வந்து ஒரு ஒன் நாள் லேட்டாக வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம அந்த சிஸ்டமில் நம்மளும் இருக்கிறோம் இது நம்ம 24/7 நம்ம இருக்கிறோம். ஒரு ஜென் இருக்கிறதுக்கும் உமன் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து சலுகையோடு கொடுத்தா இன்னமும் சந்தோஷமாக அவங்க ஃப்ரீயாக வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டம் ஒரு முழு மனசோட வேலை பார்ப்பான்றதுக்கு கவர்மெண்ட்டும் நிறைய சலுகைகளும் சரி இந்த டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு வந்து அந்த பெண் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஈக்குவல் பிளேஸ் அண்ட் பவர் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப உண்மையாகவே வரவேற்கத்தக்கது. இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ வந்து என்ன பார்த்து இப்போ நான் ஃபஸ்ட்டு வெளியே போய் படிக்க ஆரம்பித்தது அப்போவே நிறைய சொல்லணும். இப்போ எல்லாருமே வந்து படிக்கணும் குரூப் ஒன் எழுதணும் டிஎன்பிசி எழுதணும் அட்டன் பண்ணுன்றது ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி அப்போலாம் கேட்டாங்க பேசும்போது அவங்க பொண்ணு நம்பர்லாம் கொடுத்து பேசுகிறது ஆக்சுவலாக என் பொண்ணுகிட்ட பேசுங்க அவளுக்கு கைட் பண்ணுங்கன்னு சொல்லணும். நேற்று கூட ஒரு ஆஃபீஸர் கால் பண்ணேன்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சமூகத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் எங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்க அங்கே கூட நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸும் சரி எல்லாருமே நீங்கள் எப்படி படித்து எப்படி வந்தீங்க என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ எனக்கு வந்து அது சந்தோஷம் ஆக்சுவலாக. நம்மளோட வாழ்க்கை இன்னொருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து அனுபவமாக இருக்க போது அது ஒரு கைடாக இருக்க போதுன்னா அது ஒரு சந்தோஷம் ஆக்சுவலாக. கேர்ள்ஸ் படிக்கும் போதே வந்து மிஸ்லீட் ஆகி பிரச்சனையாயிடும் படிக்க முடியாமல் போய் பிரச்சனை கூட்டு வருவாங்க இந்த மாதிரி எல்லாம் லவ் பண்ணிட்டான்னு சொல்லி கூடி வருவாங்க. ஸோ அவங்களாம் கூப்பிட்டு நான் கவுன்சிலிங் கொடுப்பேன் நான் ஆக்சுவலாக. இது அதுக்கான வயசு இல்லை ஆக்சுவலாக. உனக்கு நீ ஃபஸ்ட்டு நீ என்ன ஆக்சுவலான்னு கேட்பேன் நீ என்னவா இருக்க நீ காவியா என்ன காவியா
அப்பா அம்மா இவங்க பொண்ணு காவியான்ற தவிர உனக்கு என்ன அடையாளம் இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி கவுன்சிலிங்லாம் கொடுக்கும்போது நான் என்னோடய லைஃப்பை பற்றி சொல்கிறது உண்டு. ஸோ அது மூலமாக சில பேர் ஓகே நான் படிக்கிறேன் கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து மிஸ்லீடாக குழந்தைங்களை பார்க்கறதும் சரி, கஷ்டப்பட்டு சில பேர் வந்து படிக்க முடியாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நிறையா வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த உண்மையான சொல்லாமல் அந்த மாதிரி விஷயத்திலலாம் பார்க்கும்போது சந்தோஷம் வந்துருக்கு. வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம்.